ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபீல் குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், வண்ண கடையிறது ஹவு டு எப்படி செய்யப்படுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா காய்ச்சின பாலில் 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு மேலே மஞ்சள் கலரில் ஆட மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து ஒரு பாக்ஸில் சேமித்து வச்சுப்போம். அது வந்து ஏடுன்னு கூட சொல்லுவாங்க. 2 வாட்டி ஆட இருக்கணும்னா ஒரு ஸ்பூன் கேர்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்படி சேமித்து வச்சுட்டு வந்தால் 10 டேஸ்க்குள்ளே ஆடு சேர்ந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லு போட கடையலாம். வாங்க, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. இதான் ஆடை. இப்போ வாங்க இந்த பீட்ரூட்ல கடையலாம். மத்தால கூட கடையலாம், நாங்கள் பீட்ரூட்ல கடையிறோம். பீட்ரூட்டில் கடைஞ்ச எங்களுக்கு 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதனால் மற்றால கடைஞ்சால் 20 மினிட்ஸ் ஆகும். ஆடை ஆட் பண்ணிட்டு ஆடை நம்பர் வரையும் தண்ணீர் ஆட் பண்ணிப்போம். பீட் பண்ணிப்போம். பீட்ரு வந்து 3 டைம்ஸ் அப்படி நிறுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருப்போம். பால் மாதிரி இருக்கும், போக போக வெண்ணெய் மேலே வந்துடும்.
இப்போ பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிப்போம். இப்போ இந்த மோதிரை எடுத்தோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஒரு வாட்டி ஐஸ் வாட்டரில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ அவங்களுக்கு கெட்டே போகாது. இந்த பட்டரை நிறைய டிஷ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீனட் பட்டர் எப்படி செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். இப்போ இந்த பட்டரை வச்சு எப்படி செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். வாங்க, மோரை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தாளிச்சு குடிச்சா சூப்பராக இருக்கும். வெண்ணெய் கடைஞ்சதில் 400 கிராம் எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ வாங்க பீனட் பட்டர் செய்ய போகலாம். கடலை 250 கிராம், பட்டர் 100 கிராம், சுகர் 2 டேபிள்ஸ்பூன், 1 பிஞ்ச் சால்ட். வேர்க்கடலையை மிக்சியில் ஆட் பண்ணிப்போம், நான் லைட்டாக பீட் பண்ணிப்போம். Thank you.
இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. சால்ட் 1 பிஞ்ச், நெக்ஸ்ட் 100 கிராம் பட்டரை ஆட் பண்ணுவோம். பட்டரை ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிப்போம். பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், அச்சசெல்லாம் கடையில் வாங்க பீனட் மாதிரி இருந்துச்சு, அதே டேஸ்ட் இருந்துச்சு. பட்டர் இல்லாமல் இது எண்ணெய் கல்லெண்ணையும் ஊற்றி செஞ்சால் அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். கல்லெண்ணையும் செய்தால் பீனட்டு அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நபீல் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அஸ்ஸலாமு அலைக்கும்.